ஒரு ஆர்டிஸ்ட் அழகான பெயிண்டிங்கை வரைஞ்சி பப்ளிக் ஒப்பீனியனை கேட்கறதுக்காக அன்னைக்கு மார்னிங் அந்த பெயிண்டிங்கை பப்ளிக் நிறைய பேர் வந்துட்டு போகிற இடத்துல வச்சு, இந்த பெயிண்டிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தால் இந்த ரெட் மார்க்கரை வச்சு நீங்கள் அதில் மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கான். அன்னைக்கு ஈவினிங் அந்த பெயிண்டிங்கை எடுக்கிறதுக்காக எக்ஸைட்மெண்ட்டாக போகிறான். அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக ரெட் மார்க்கரால் மிஸ்டேக்ஸை சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்தா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. சே, இவ்வளோ அழகாக வரைஞ்சோம், பட் நம்ம பெயிண்டிங்கில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து, ஏன் இவ்வளோ சேடாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் நடந்ததை சொல்கிறான். சரி ஓகேன்னு இப்போ அவங்க அம்மா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதுபடி அடுத்த நாள் அவனும் ஒரு அழகான பெயிண்டிங்கை வரைஞ்சி அதே இடத்துல போய் வச்சு, இப்போ அந்த போர்டில் இந்த பெயிண்டிங்கில் ஏதாச்சும் குறைய பார்த்தா நீங்களே சரி செய்யலாம் அப்படின்னு எழுதி பெயிண்ட் பாக்ஸை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். அண்ட் ஈவினிங் அதே இடத்துக்கு போய் பார்க்குறான், ஒரு கரெக்ஷன் கூட இல்லை. அந்த பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக காட்டுறான். அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா, நம்ம குறைகளை சுட்டி காட்ட 1000 பேர் வருவாங்களே தவிர, ஆனால் நம்மளுடைய குறையை கரெக்ட் பண்ணி நல்வழிப்படுத்துறதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.